நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லா மையே சட்டுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க ராமர் பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாரத்திற்கான சாட்டர்டே வந்து கமிங் சாட்டர்டே வந்து லைவ் டெஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன் சரிங்களா. ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ் வந்து லைவ் டெஸ்ட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அதில் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் வந்து ஓட்டு போட்டிருந்தோம் சரிங்களா. அதோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். சிக்ஸ்த்து இது நைன்த்து டென்த்து லெவன்த்து எது வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தோம். எல்லோரும் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி யூடியூப் ஃபாலோவர் வந்து கேட்டதுனால டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். டென்த்து ஸ்டாண்டர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டே டெஸ்ட்டில் லைவ் டெஸ்ட்டு முடிச்சிடலாம். ரெண்டே டெஸ்ட்டில் முடிக்கணும்னா நீங்கள் ரெண்டு வாரத்திலே லைவ் டெஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னா, இல்லை டோட்டல் டென்த்து தமிழ் ரெண்டு வாரத்தில் முடிக்கணும்னா இந்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம், இந்த வாரத்தை 4 இயல் அடுத்த வாரம் 5 இயல் அவ்வளோதான், மொத்தம் 9 இயல் தான் இருக்குது. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படி சார் ஒரே வாரத்தில் ரெண்டு வாரத்தில் டென்த் தமிழ் முடிக்கலாம்னு சொல்கிறீங்க, ஒரே வாரத்தில் படிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து முடியும். அதுக்கு நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷார்ட்கட் வீடியோ பார்த்து ஷார்ட்கட்டை நீங்கள் புக்கில் நோட் பண்ணிடணும் சரிங்களா. ஏன்னா எல்லாத்துக்குமே நூல்கள் பேர் எல்லாமே வந்து நிறையா இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். இலக்கணம் சரிங்களா, நூல்கள் பேர் அதிகமாக இருக்கும், அதை கன்ஃபியூஸ் ஆகும். ஏதோ ஒரு ஷார்ட்கட் தான் நம்ம கை கொடுக்கும், ஏதோ ஒரு கதை தான் நம்மளை காப்பாற்றும் சரிங்களா. ஓகே, என்னென்ன லெசன் அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு 4 இயல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஓகேங்களா, அது என்ன 4 இயல் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அந்த 4 இயல ஃபஸ்ட் இயல் அமுத ஊற்றுன்னு இருக்கு பாருங்கள். இதில் இந்த அன்னை மொழியை தமிழ் சொல்வளம் இரட்டு மொழிதல் உரநடையின் அணிகலன்கள் அதுமாரி வந்து எழுத்து சொல் சரிங்களா. இதில் வந்து உரநடையின் அணிகலன்கள் அப்படின்னா முதல்வன் ஒருவர், இரட்டு மொழிதல், தமிழ் சொல்வளம், அன்ன மொழியை பாவலர் பெருஞ்சத்தனார் சரிங்களா. இயல் 2 வந்து உயிரின் ஓசை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேட்கிறதா என் குரல், காற்றேவா, முல்லைப்பாட்டு, புயல் ஒரு தோணி, தொகைநிலை தொடர்கள் எல்லாத்துக்குமே இயர்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு இயலுக்குமே வந்து ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம், ஃபாலோ பண்ணிங்க. டென்த்து ஷார்ட்கட்டோடைய பிளேலிஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே கொடுக்குறேன். அந்த டென்த்து பிளேலிஸ்ட்டில் முதல் 4 இயல் மட்டும் நீங்கள் வந்து படிங்க, தனித்தனியாக தலைப்பு கொடுத்துருக்கோம், ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா. நான் ஒவ்வொரு லிங்க்கு தனியாக கொடுத்தா ரொம்ப பெருசாக இருக்கும். டென்த்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சு உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதில் முதல் 4 இயல் மட்டும் பார்த்துட்டு வந்தால் இந்த வாரம் லைவ் டெஸ்ட்டை சூப்பராக அட்டன் பண்ணால் போதும் சரிங்களா. காசிகாண்டம், மலைப்படுகடம், கோபாலபுரத்து மக்கள், தொகைநிலை தொடர்லாம் அதில் வந்துருச்சு. இயல் 4 வரைக்கும் தான் சரிங்களா. இயல் 4 வரும் எது வரும் வருது, இது வரும் தான் வருது சரிங்களா. பாருங்கள், அதாவது இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நம்பர் 90 வரையும் சரிங்களா. செயற்கை நுண்ணறிவு, பெருமாள் திருமொழி, பரிபாடல், விண்ணை தாண்டிய நம்பிக்கை, இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 90 வரையும். இது நம்ம புக் பேக்கும் படிக்கணுமா சார், புக் பேக் படிக்கணும். அதுமாதிரி மொழி ஆல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுவும் கண்டிப்பாக படிக்கணும். இயல் 4 வரையும் இந்த வாரம் லைவ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து ரெடியாகிருங்க சரிங்களா. ஏதாவது டவுட்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டென்த்து தமிழ் போய் தேடி போய் எப்படி படிக்கிறது டென்த் தமிழ்லாம் யோசித்தாலும் ஷார்ட்கட் வீடியோ கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டு இருக்குது, நீங்கள் நோட் பண்ணி ஷார்ட்கட்டை புக்கில் நோட் பண்ணால் பாடம் முடிஞ்சிடும். உடனே டெஸ்ட்டு வந்து நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அந்த லெசனே முடிஞ்சிடும், டென்த்து தமிழ் புக்கு எடுத்து ஓரம் வச்சிடலாம் சரிங்களா. ஓகே, சூப்பராக நம்பிக்கையாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கீழே பிளேலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க்கும்டா நன்றிங்க. ஏதாவது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்ஸ் கொடுத்து வச்சிங்க. மறக்காமல் அந்த வீடியோ பற்றி பிடிச்சினா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க்கும்டா நன்றிங்க.